Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இதை வந்து நீங்க ஹல்கோவான்னு சொல்லலாம், இல்லைனா மைதா பர்ஃபி நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைனா மைதா பேடான்னு சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் தான் நம்மளுக்கு ஆகும். இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் நெய், நீங்கள் உருக்கியும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் நெய் நம்மளுக்கு தேவை. பொடிச்ச சர்க்கரை 3/4 கப், அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணிங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் வரும், அது சர்க்கரையோட இது பொறுத்து இருக்குது. ஸோ பவுடர் பண்ண சுகர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. மேலே நம்மளுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் நெய் கிட்ட தேவைப்படும் எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் பால் பவுடர், பால் பவுடர் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தாங்க இருக்கும் இல்லாமல் செய்கிறதும். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம், பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ நம்ம எல்லாம் நெய் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம நெய் இப்போ உருகிடுச்சு, உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாவு வந்து இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்ல ஒரு அரோமா வரணும், அதாவது அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ரைடு ஸ்மெல் ஒன்று நம்மளுக்கு வரும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் போல் ஆகும். கையை எடுக்காமல் ஹையிலேயே வச்சு கலர்றது, கையே எடுக்காமல் கலரிட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது சிம்மில் வைங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஆக மொத்தம் கொஞ்சம் கையை எடுக்காமல் கலரிக்கிங்க, ஒருவேளை நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதுக்கு வந்து நல்லா வெந்துடும், நல்ல ஸ்மெல் வரும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. வெந்து நம்மளோட மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் உருகி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜை தான் நம்ம இறக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரல, கட்டியாகவே கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நான் காட்டுற இந்த பருவத்தில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மைதாலாம் நல்லா வெந்துருச்சு, ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சுக்கணும். கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு இது கூல் ஆகிடணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வேற ஒரு பவுலில் மாற்றி கூல் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா இது கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எல்லாமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் மஸ்ட் கிடையாதுங்க, இது இல்லாமல் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பால்கோவோட ஒரு டேஸ்ட் வரும், கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் போடுறோம். இது இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இது இல்லைனா கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் பிடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கணும், ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. நம்ம ஒரு 1/4 பாகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 இது போட்டிருக்கோம் நம்ம கையால். இப்போ இந்த பால் பவுடர், இந்த மைதா வச்சுருக்கிற இந்த இது, அதுக்கப்புறம் இந்த சுகர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் இந்த சுகர் அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில், ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அது இதாகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சுகர், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் சுகர் எனக்கு தேவையானது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கான்ற செக் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் அந்த சுகர் போடுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பியும் வந்து ஒரு கொஞ்சோண்டு நெய் தான் போடுறேன், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் கூட நான் போடலை. நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு, ஒரு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ட்ரே இருந்தாலோ, ஒரு ஸ்டீல் ட்ரே இல்லைனா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்தால் கூட ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை நம்ம பண்ணி வச்சுருக்க இதை போட்டு நல்லா வந்து அதில் தட்டி கொடுத்துடலாம். தட்டி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா நான் செட் பண்ணிட்டேன், இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ ஹைட்டெலாம் இப்போ நான் காமிச்ச அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வெட்டும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது, உடஞ்சி போயிடும். இப்போ நான் மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டோம். நம்மளது வந்து இப்போ ஒரு பிளேட்டை வச்சுட்டு இது திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ரொம்ப தட்டிட்டிங்கன்னா பொடிஞ்சு போயிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கொஞ்சம் தட்டிக்கங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு வரலன்ற மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இப்படி விரிக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அப்போ சைட்ஸ்லாம் கொஞ்சம் இலகி வந்துடும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கனால கொஞ்சம் இலகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் லைட்டாக விரித்து விட்டுக்கங்க. நீங்கள் அப்படி கமுத்தி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டாலே வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க, உடஞ்சிடாதீங்க. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ பத்திரமா நீங்கள் கட் பண்ணுற போர்ஷன் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும். கட் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டே ஷேப்போட கணக்கை வச்சுட்டு கரெக்டாக கத்தியை வச்சு ஒரு அழுத்த அழுத்துங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு ரொம்ப பாருங்கள், நான் என்னோடதே வந்து 2 ஸ்வீட் கிட்ட உடஞ்சி போச்சு நான் கட் பண்ணும்போது. ஸோ ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஹல்கோவா இங்கே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. தீபாவளி வருது, அதுக்காக நான் ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நான் போட்ட இந்த ஹல்கோவா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பெங்காலி ஸ்வீட் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஓகேவா, கண்டிப்பாக இதை செஞ்சு பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை போட்டுடுங்க.